அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலாம் எனும் கருணையும் சலவாத் எனும் ஈடேற்றமும் ஈருலக சரதார் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் புனித குடும்பத்தவர்கள் மீதும் சத்திய சீலர்கள் உத்தம சஹாபா பெருமக்கள் மீதும் நபி சொல் செயல் பின்பற்றுகின்ற நல்லோர் அனைவர் மீதும் என்றென்று உண்டாவதாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை இந்த ஹிஜ்ரியுடைய துவக்கத்திலே நாம் இறை அருள் பெற்ற நல்லோர்களாக அமர்ந்திருக்கிறோம். 1437 வருடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாம் கண்மணி நாயகம் என்று மக்காவிலிருந்து மதினாவுக்கு புறப்பட்டார்களோ அன்றைய தினத்திலிருந்து துவங்கிய ஹிஜ்ரா. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் அவதரித்ததிலிருந்து ஹிஜ்ரா ஆரம்பமா என்றால் இல்லை. அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரே ஹிராவிலே நபித்துவம் என்று சொல்லப்படுகின்ற அங்கீகாரம் கிடைக்கப்பட்டதே அன்றிலிருந்து ஹிஜ்ரா ஆரம்பமா என்றால் அதுவும் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்காக வேண்டி சென்று வந்தார்களே, அன்றிலிருந்து ஹிஜ்ரா என்று சொல்லப்படுகின்ற இந்த சொல் இந்த ஆண்டு கணக்கு ஆரம்பிக்கப்பட்டதா என்றால் இல்லை. மாறாக அவர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த நாட்டிலே இருந்து மக்கா முக்கர்ரமா என்று சொல்லப்படுகின்ற மிக சிறப்பு வாய்ந்த அல்லாஹுடைய அருள் மிகுந்திருக்கின்ற அந்த இடம் இறையருள் நிலங்கி நிரம்பி இருக்கின்ற அந்த கஅபத்துல்லா எந்த பூமியில் இருக்கிறதோ அந்த பூமியிலே தான் கண்மணி நாயகம் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள். அதிலிருந்து அவர்கள் வெளியேறிய மக்காவை முற்றிலுமாக திறந்துவிட்டு மதினாவிலே குடிபெயர்வதற்காக வேண்டி மக்களுடைய நெருக்கடியின் காரணமாக அங்கிருக்கின்ற சூழல் அவர்களுக்கு சாதகம் இல்லாததால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மக்காவிலிருந்து மதினாவிற்கு அவர்களை இடம்பெறச் செய்தான். அன்றிலிருந்து துவங்கிய இந்த ஹிஜ்ரா அவர்கள் இடம்பெயர்ந்ததிலிருந்து ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆண்டு கணக்கு இஸ்லாமிய ஆண்டு கணக்கு துவங்கின என்பது நாம் அறிந்த விஷயம்தான். ஆக மாதங்களிலே முதல் மாதமாக இருப்பதும் முஹர்ரமுடைய மாதம்தான். இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே பல சிறப்புகள் அடங்கியிருக்கின்றன. குறிப்பாக மிக அதிகமான செயல்பாடுகள் இந்த முஹர்ரம் மாதத்திலே ஆஷுரா என்று சொல்லப்படுகின்ற அஷர பத்து ஆஷுரா அந்த 10வது தினத்திலே தான் முஹர்ரம் மாதத்துடைய 10வது தினத்திலே தான் மிக அதிகமான செயல்பாடுகள் எல்லாம் நடந்திருக்கின்றன என்ற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. உதாரணமாக அன்றைய காலகட்டம் முஹர்ரம் மாதத்துடைய இந்த ஆஷுராவுடைய தினத்திலே தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா முதன் முதலாக பெருமையாக சொன்னானே மனித படைப்பை, இது கால ரப்புகலில் மலாயிகா இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, என்னுடைய பிரதிநிதி நான் படைக்கப் போகிறேன், என்னுடைய பிரதிநிதியை நான் படைக்கப் போகிறேன், அவரை படைத்து நான் துன்யாவிற்கு அனுப்பப் போகிறேன், என் பிரதிநிதி தோன்றுகிறார் என்று அல்லாஹ் தன்னுடைய பிரதிநிதி என்று அறிமுகப்படுத்தினான். மலக்குமார்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தினான், நான் ஒரு மனிதரை படைக்கப் போகிறேன், அந்த மனிதர் சாதாரணமானவர் அல்ல, அவர்தான் என்னுடைய பிரதிநிதியாக இருப்பார் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பிரகடனப்படுத்தினானே. அப்படி பிரகடனப்படுத்தி முடித்து அதன் பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா
தன் திருக்கரத்தால் படைத்தானே அந்த படைக்கப்பட்ட நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்பாக. அருமையானவர்களே, மனித சமுதாயம் தோன்றியதும் இந்த உலகம் தோன்றியதும் இந்த ஆஷுராவுடைய 10வது நாளிலே தான். உதாரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சனிக்கிழமை என்று பூமியை படைத்தான், ஞாயிற்றுக்கிழமை என்று வானத்தை படைத்தான், அதே போன்று திங்கள் கிழமை என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மலைகளை படைத்தான், செவ்வாய்க்கிழமை என்று அல்லாஹ் மக்ருஹான செயல்பாடுகளை படைத்தான், புதன்கிழமை என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒளியை பிரகாசத்தை படைத்தான், வியாழக்கிழமை என்று ஜல்ல ஷானுஹு தஆலா மிருகங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆடு மாடுகள் போன்ற அந்த பிராணிகளை வியாழக்கிழமை என்று படைத்தான், வெள்ளிக்கிழமை என்று அசருடைய தொழுகைக்கு பின்பாக வெள்ளிக்கிழமை என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய தந்தை மூலமாக விளங்கிய ஆதிபிதா ஆதம் நபியுல்லா அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா படைத்தது இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளிலேதான், ஆஷுராவுடைய நாளிலேதான். அது மட்டுமல்ல, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே அவர்களுக்கு நிக்காஹ் நடாத்தி வைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அதுவும் அன்றுதான் சில காலம் அவர்களை அங்கே வாழச் செய்து விட்ட வல்லவன் மீண்டும் அவர்களை மண்ணுலகின்பால் அனுப்பி வைத்தான். ஆக மண்ணுலகிற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கியதும் இந்த முஹர்ரம் மாதத்துடைய ஆஷுராவுடைய தினத்திலேதான். மண்ணுக்கு இறங்கிய ஆதம் நபியுல்லா அவர்கள் சுமார் 200 வருட காலமாக, ஏனென்றால் ஆதம் நபியுல்லாவை இந்தியாவிலும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜித்தாவிலும் அல்லாஹ் இறக்கி வைத்தான். தன் மனைவியை பிரிந்தவர்கள் 200 வருட காலமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே கால்நடையாகவே ஹஜ்ஜுக்கு வருவார்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள், திரும்ப செல்வார்கள். இப்படி வருகின்ற காலங்களிலெல்லாம் அவர்கள் இறைவனை வணங்கியவர்களாக, வாழ்த்தியவர்களாக, தொழுதவர்களாக, இறைவனை திக்ரி செய்தவர்களாக இந்தியாவிலிருந்து புறப்பட்டு வந்து ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு கால்நடையாகவே திரும்ப செல்வார்கள். இப்படி 40 முறை நடந்திருக்கிறது. இந்த காலகட்டங்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வைல்லம் தஃபில்லனா என்ற துவாவை ஓதியே வல்லவனிடத்திலே மன்றாடி கொண்டிருந்தார்கள். தான் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டியவர்களாக இந்த காலங்கள் கழிந்தன. அருமையானவர்களே, என்றாலும் கூட பாவ மன்னிப்பு உடனடியாக கிடைக்கவில்லை. 200 வருட காலம் கழித்து அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்னான், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்கள் சென்று சொல்லுங்கள், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுங்கள், உடைய பாவங்களை மன்னிப்பதற்கு வல்லவன் தயாராகிவிட்டான். ஆகவே என்னிடத்திலே அவரை பாவ மன்னிப்பு கேட்டு துவா செய்ய சொல்லுங்கள், என்னிடத்திலே கேட்க சொல்லுங்கள், நான் உடைய பாவங்களை இப்பொழுது மன்னிக்கப் போகிறேன் என்று சொன்னான். அந்த இடம் அந்த நேரம் அருமையானவர்களே, அரபாவிலே தங்கியிருந்த அந்த நேரம், அரபாவிலே நின்றவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை சுமந்து கொண்டிருக்கின்ற ஆதம் நபியுல்லா அரபாவிலே நின்றவர்களாக துவா செய்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தன்னுடைய பாவங்களை மன்னித்தான். இது எப்பொழுது நடைபெற்றது? இதே போன்று முஹர்ரம் மாதத்திலே, முஹர்ரம் 10 ஆஷுரா என்று சொல்லப்படுகின்ற இந்த 10வது நாளிலேதான் இந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் கபூல் செய்தார். அடுத்த அருமையானவர்களே, நபி ஷீது அலைஹிஸ்ஸலாம் ஆதம் நபியுடைய மகன் ஷீது அலைஹிஸ்ஸலாம், ஷீது அலைஹிஸ்ஸலாமுடைய பேரர் இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் அவர்கள் மிக அதிகமாக இறைவனை வணங்கியவர்களாக, தொழுதவர்களாக, இமாதாத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். அவருடைய வணக்கத்தை கண்டு மக்கள் எல்லாம் வியந்தார்கள். மக்கள் மட்டுமல்ல, ஜின்களும் மலக்குமார்களும் கூட இத்ரிஸ் நபியுல்லாவுடைய வணக்கத்தை கண்டு வியந்து நின்றார்கள். அத்துணை வணக்கம், அத்துணை ஈடுபாடு, அவர்களை கண்டு எல்லா படைப்பினங்களும் அஞ்சின. அந்த அளவு இறைவனுடைய இஷ்கிலே அவர்கள் தன்னை மூழ்கடித்துக் கொண்டிருந்தார்கள். அன்றைய காலத்திலே வாழ்ந்த மக்களுடைய வணக்கங்களை எல்லாம் ஒரு தட்டிலும், நபி இத்ரீஸ் நபியுல்லாவுடைய வணக்கத்தை மறுதட்டில் வைத்தாலும்,
நபி இத்ரீஸ் நபியுல்லாவுடைய வணக்கம் தான் அந்த நன்மைகள் தான் அதிகம் இருக்கும் என்று சொல்லப்பட்டன. அந்த அளவு ஒரு தனி மனிதனுடைய வணக்கம், தனி நபருடைய வணக்கம் அன்றைய கால எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுடைய வணக்கத்தை விட மிகைத்திருந்தது என்று சொன்னால் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவு அவருடைய வணக்கம் சிறப்பிற்குரியதாய் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆகவேதான் விண்ணிலே இருக்கின்ற மலக்குமார்கள் கூட நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணுவதற்காக மன்னகம் வந்தார்கள். இப்படி ஒரு வணக்கமா? விண்ணகம் மலைக்கின்ற, விண்ணவர்கள் கண்டு வியக்கின்ற ஒரு வணக்கம். மலக்குமார்கள் எல்லாம் சாறை சாறையாக முரசலான விருது பெற்ற மலக்குமார்கள் எல்லாம் விரைந்து வந்தார்கள். நபி இத்ரீஸ் நபியுல்லாவை கண்டு செல்வதற்காக வந்தார்கள், கண்டார்கள், அளவளவினார்கள். இப்படி இருந்த காலகட்டத்திலே தான் ஜிப்ராயில் வந்தார்கள், இஸ்ராயில் வந்தார்கள், மீகாயில் வந்தார்கள், இஸ்ராஃபீல் வந்தார்கள். எல்லா மலக்குமார்களுமே வந்து சந்தித்தார்கள் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. இப்படி இருந்த காலத்திலே தான் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பினார்கள், யா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் என்னுடைய உடலிலிருந்து உயிரை அகற்ற வேண்டும், அதன் பின்பு நீங்கள் திரும்ப என் உடலுக்குள் உயிரை தந்துவிட வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே இத்ரீஸ் நபியுல்லா அவர்களுடைய இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இது என்னுடைய சுய விருப்பத்தில் எதையும் செய்ய முடியாது, வல்லவனை கேளுங்கள், அவன் சொன்னால் நான் நிறைவு செய்கிறேன் உங்கள் ஆசையை. மேலும் இப்படி ஒரு ஆசை உங்களுக்கு ஏன் வர வேண்டும், மரணிக்க வேண்டும் பின்னர் உயிர் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறீர்களே, ஏன் மரணத்தை அனுபவித்து விட்டு மீண்டும் உயிர் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அப்படி என்றால் ஒரே அடியாக மரணிக்கின்ற பொழுது மரணித்துக் கொள்ளலாமே. நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அது அப்படியல்ல, மரண நேரத்திலே ஏற்படுகின்ற சக்ராத்துடைய வேதனை எவ்வளவு கடுமையானது, கொடுமையானது என்பதை நான் விளங்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், எந்த நிலையில் அந்த வேதனைகள் இருக்கிறது என்பதை நான் உணர வேண்டும், அனுபவத்தால் உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் என் ரப்பு ஜல்ல ஜலாலுவை நான் ஒரு வினாடி நேரம் கூட மறவாமல் அவனை நான் வணங்கிக் கொண்டிருப்பதற்கு இது போன்ற ஒரு நிகழ்வுகள் உதவியாக இருக்கும் என்ற காரணத்தினால் கேட்கிறேன், என் உடலிலிருந்து உயிரை அகற்ற வேண்டும், சக்ராத்துடைய வேதனையை நான் அனுபவிக்க வேண்டும், அதன் பின்பு நீங்கள் எனக்கு உயிரை தந்து விட வேண்டும், அதன் பின்பு நான் மிக மிக அதிகமாக அந்த வேதனையை அனுபவித்ததால் எவ்வளவு கொடுமை காத்திருக்கிறது, எவ்வளவு கடுமை காத்திருக்கிறது. சக்ராத்துடைய நேரத்திலே ஒரு மெல்லிய மாயில் துணியை கடுமையான முட்புதரிலே போட்டுவிட்டு வேகமாக இழுத்தால் அந்த துணி எப்படி கிழிந்து கொண்டு வருமோ அதுபோன்று சக்கராத்துடைய நேரத்தில் உடலெல்லாம் மலக்குகளுடைய அந்த இறுதி கட்ட நேரத்திலே அவர்கள் தருகின்ற வேதனையின் காரணமாக எலும்புகள் ஒடிந்து போய்விடும், நரம்புகள் எல்லாம் அறுந்து போய்விடுமே. ஒரு எலும்பிலே சிறிது காயம்பட்டாலே நம்மால் செயல்பட முடியுமா? ஒரு நரம்பு சுழுக்கி கொண்டால் நம்மால் இயல்பாக வாழ முடியுமா? ஆனால் சக்கராத்துடைய நேரத்திலே எலும்புகள் எல்லாம் ஒடிந்து போய்விடும், நரம்புகள் எல்லாம் தெறித்து போய்விடும், அறுந்து போய்விடும். எவ்வளவு கொடிய வேதனை இருக்கும்! இது நல்லோர்களுக்கும், நாதாக்களுக்கும், வலிமார்களுக்கும், ஏன் நபிமார்களுக்கும் கூட இந்த வேதனை விட்டு வைக்கவில்லையே. இவ்வளவு கடுமையான வேதனையை ஒரு மனிதர் அனுபவித்தால் அதன் பின்பு அவருடைய உள்ளம் எந்த அளவுக்கு பண்பட்டு விடும் என்பதை நான் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்ரீஸ் நபியுல்லா கேட்டார்கள், என் உடலில் இருந்து உயிர் பிரிக்கப்பட வேண்டும், மீண்டும் அது என் உடலுக்குள் புகுத்தப்பட வேண்டும். இறைவனை கேளுங்கள் நபி அல்லாஹ், கேட்கப்பட்டன. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தாலாவும் அனுமதி கொடுத்தான், அதன் பின்பு அவருடைய உயிர் வாங்கப்பட்டது. சக்ராத்துடைய வேதனை அவர்கள் அனுபவித்தார்கள், அதன் பின்பு அவர்களுடைய உயிரை அவருடைய உடலிலே புகுத்தப்பட்டது. இந்த நிலை ஏற்பட்ட பின்பு அல்லாஹ்வே இன்னும் அதிகம் அதிகமாக இறை வணக்கத்தில் தன்னை மறந்து லயித்திருந்தார்கள். இறை இரவு பகல் 24 மணி நேரமும் இறைவை சிந்தனையில், இறை சிந்தனையில் தன்னை ஆழ்த்தி கொண்டிருந்தார்கள். விண்ணவர் கூட்டம் நிறைந்து வழிந்தது இவர்களை கண்டு செல்வதற்காக. மீண்டும் ஜிப்ரயில் வந்த பொழுது கேட்டார்கள், நான் சொர்க்கம் நரகம் இவைகளை காண வேண்டும், அழைத்துச் செல்லுங்கள் என்று. இறை அனுமதி கிடைத்தது, அழைத்துச் சென்றார்கள், நரகம் கண்டார்கள், அதன் பின்பு சொர்க்கம் வந்தார்கள், சொர்க்கத்தை கண்டார்கள். திரும்பி வருவதற்கு அவர்கள் இணங்கவில்லை, அப்படியே தங்கி விடுகிறேனே
என்றார்கள். அல்லாஹும் சொன்னான், அவர்களை அப்படியே விட்டு விடுங்கள், அவர் சொர்க்கத்தில் இருக்கட்டும், கியாமத் வரை அவர் அங்குதான் இருப்பார். உலகம் அழிகின்ற பொழுது எல்லா உயிர்களும் பறிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய உயிர் பறிக்கப்படும், அதன் பின்பு அவர் சொர்க்கத்தில் முழுமையாக நுழைவார். ஆகவே அவரை சொர்க்கத்தில் ஓரத்திலே விட்டு விடுங்கள் என்று வல்லவன் சொன்னாரே. இந்த நிகழ்வு எப்பொழுது ஏற்பட்டது என்று சொன்னால், இதே முஹர்ரம் மாதத்திலேதான், இதே முஹர்ரம் மாதம் ஆஷுராவுடைய தினத்திலேதான் இந்த நிகழ்வு நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அடுத்த நிகழ்வை பாருங்கள் என் அருமையான சகோதரர்களே. இரண்டாவது ஆதம் என்று வர்ணிக்கப்படுகின்ற நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் படைக்கப்பட்ட அத்துணையும் உலகில் இருந்து அகற்றப்பட்டு மீண்டும் புத்துயிர் பெற்று புதிதாக படைக்கப்பட்டன. உலக இயக்கங்கள் அன்றிலிருந்து மீண்டும் துவங்கின. பழமை அனைத்தும் பழமை கழிதலும் புதுமை புகுதலும் என்பதை போன்று பழமையில் இருந்த நபி ஆதம் காலத்தில் இருந்த உயிரினங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு நபி நூஹுடைய காலத்திலே மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று வர வேண்டும் என்று வல்ல ரஹ்மான் விரும்பி அதனை நிகழ்த்தினானே. இந்த நிகழ்வு எப்பொழுது ஏற்பட்டது? இதே முஹர்ர மாதத்திலே தான். காரணம் என்ன? எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு துஆவை கொடுத்திருந்தான். அந்த துஆவை அந்த நபிமார்கள் எது குறித்து கேட்டாலும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். அது தனக்காக கேட்டாலும், சமுதாயத்திற்காக வேண்டி கேட்டாலும், யாருக்காக வேண்டி அந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அதனை நிறைவேற்றி கொடுத்தே தீருவான். அப்படிப்பட்ட தட்டாத ஏற்கப்பட்டே ஆக வேண்டும் என்ற நிலையில் உள்ள ஒரு துவாவை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் வழங்கியிருந்தான். ஒவ்வொரு நபிமார்களும் அந்த துவாவை தனக்கு ஏற்படுகின்ற அவசர காலங்களிலே அதனை பயன்படுத்துவார்கள். அதே போல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்போது பிரச்சனை என்ன என்று சொன்னால், நூஹ் நபியுல்லாஹ் 1000 வருடங்களுக்கு குறையாமல் உலகிலே வாழ்ந்திருந்தும் கூட இவ்வளவு காலங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், நூஹ் நபியுல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற திருக்கலிமாவை மொழிந்து மக்களை எல்லாம் இஸ்லாத்தின்பால் அழைத்தும் கூட விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இஸ்லாத்தில் வந்தார்களே தவிர மற்றோரெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. தாவாவுடைய பணி நடந்தது எவ்வளவு காலம்? கிட்டத்தட்ட 1000 வருடங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹுவை கண்டு நீங்கள் அவனுக்கு வழிபடுங்கள், அவனை அஞ்சி வாழுங்கள். மனிதர்களே, உங்களுக்கு நிம்மதியான அமைதியான வாழ்வு சுவனத்தில் இருக்கிறது. இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. உலகத்திலே நீங்கள் நிகழ்த்துகின்ற பாவங்களை எல்லாம் விட்டொழித்து விட்டு அல்லாஹ்வுடைய அருளுக்காக நீங்கள் என்னை பின்பற்றி நடவுங்கள் என்று சொல்லி காட்டியும் எந்த ஒரு மனிதரும் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அன்றைய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே மிகவும் அதிகமாக நைய புடைத்து விடுவார்கள். அடித்து கைகளையும் கால்களையும் உடைத்து முறித்து விடுவார்கள். கைகள் ஒடிந்து விடும், கால்களும் ஒடிந்து விடும். கடுமையான சேதத்திலே முக்கிக் கொண்டு முணங்கிக் கொண்டு தடுமாறிக் கொண்டு தத்தளித்துக் கொண்டு தாழ முடியாத வேதனையில் கிடப்பார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் வருவார்கள். வந்தவருடைய கரங்களால் நபி நூஹ் நபியை தடவி கொடுப்பார்கள். ஒடிந்த கால்களும் கரங்களும் சரியாகிவிடும். உடல் முழுக்க இருந்த வேதனைகள் அகன்றுவிடும். மறுநாள் காலையில் மீண்டும் சுறுசுறுப்பாக எழுந்து அதே பணியை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு செல்வார்கள். மக்கள் மீண்டும் அதே போன்ற அவருடைய கைகளை கால்களை ஒடித்து அனுப்புவார்கள், உடலை சேதப்படுத்துவார்கள். அன்றும் அதுபோன்றே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், சரி செய்து. இப்படியாக ஒவ்வொரு நாளும் இந்த மக்களிடத்திலே வேதனையை, சோதனையை, துன்பத்தை, துயரத்தை, கஷ்டத்தை, நஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டே இருந்தார்கள் நபி அவர்கள். இறுதியாக ஒரு நாள் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு நான் தினசரி இப்படி சொல்லிக் கொண்டிருந்தும் ஒருவர் கூட என் சொல்லை ஏற்காமல் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர மற்றோரெல்லாம் என் சொல்லுக்கு செவிசாய்க்காமல் இருக்கிறார்களே என்று வருந்திய நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறைவனை கேட்டார்கள், நான் முயற்சித்தால் இனிமேல் யாராவது இஸ்லாத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டவள் அல்லாஹ் சொன்னான், எஞ்சி இருக்கின்ற மக்கள் அப்படியே குஃப்ரியத்தில் தான் இருப்பார்கள் தவிர ஒருவர் கூட இனி இஸ்லாத்திற்குள் வரமாட்டார் என்ற செய்தியே அல்லாஹ் சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அப்படி என்றால் நான் ஏன் இஸ்லாத்திற்கே வரமாட்டார்கள் என்ற நிலையில் அவருடைய உள்ளங்களை ஆக்கி வைத்திருக்கிற பொழுது நான் அழைத்த என்ன பயன்?
ஆகவே இஸ்லாத்திற்கே வராத இவர்கள் இந்த உலகத்தில் இருந்து என்ன பயன்? அழித்து விடு இறைவா, இவர் அனைவரையும் நீ அழித்து விடு, வெள்ளத்தால் அழித்து விடு என்று கரம் ஏந்தினார்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னான், அப்படியா நடக்கட்டும், மண்ணில் இருக்கின்ற நீரூற்றுக்கள் எல்லாம் வெடித்துக் கொண்டு மண்ணை பிளந்து கொண்டு பூமிக்கு வரும், கீழிருந்து தண்ணீர் மேல் நோக்கி வரும், மேலிருந்து மழை கீழ் நோக்கி பொழியும், இந்த உலகம் முழுவதும் தண்ணீராகிவிடும், அந்த தண்ணீரை கொண்டு இந்த மக்களை முழுவதுமாக நான் அழித்திடுவேன், ஆகவே நீங்களும் உங்களை பின்பற்றியவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் கப்பல் தயார் செய்யுங்கள் என்று சொல்லி கப்பலை தயார் செய்யுமாறு ஆணையிட்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நண்பர்களை உதவிக்கு வைத்துக் கொண்டு 300 முழம் நீளத்தில், 150 முழ உயரத்தில், 50 முழம் அகலத்திலே 3 அடுக்குகள் கொண்ட ஒரு கப்பலை தயார் செய்தார்கள். கப்பல் தயார் செய்து முடிக்கப்பட்டதும் அல்லாஹ் சொன்னான், நாளை வேதனை இறங்கப் போகிறது, சோதனை இறங்கப் போகிறது, ஆகவே நபியுல்லா அவர்களே நீங்களும் உங்களை பின்பற்றியவர்களும் கப்பலிலே ஏறிக்கொள்ளுங்கள், மற்ற ஜீவராசிகளை எல்லாம் ஜோடி ஜோடியாக, ஆண் பெண் ஆண் பெண் என்று ஜோடி ஜோடியாக, எல்லா உயிரினங்களிலும் ஒவ்வொரு ஜோடியை நீங்கள் கப்பலிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை பின்பற்றிய ஒரு சிலரை கப்பலுடைய 3வது மேல் தளத்திலே ஏற்றிக்கொண்டார்கள். 2வது தளத்திலே ஆடு மாடு மிருகங்கள் என்று சொல்லுகின்ற வன விலங்குகள் 2வது தட்டிலே ஏற்றப்பட்டன. ஆக கீழ்த்தட்டிலே பாம்பு நச்சரவம், தேள் பாம்புகள் போன்ற நஞ்சுகளை கொண்ட நச்சரவங்கள் ஆக கீழ்த்தட்டிலே ஏற்றப்பட்டன, ஜோடி ஜோடியாக ஏற்றப்பட்டன. இப்போ 2வது தட்டிலே மிருகங்களை ஏற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, ஒவ்வொரு மிருகமாக ஜோடி ஜோடியாக உள்ளே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, கழுதை அந்த வாசலிலே நின்று கொண்டு உள்ளே செல்லாமல் அப்படியே திணறிக் கொண்டு நின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சீக்கிரமாக வழியை விடு, உள்ளே போ என்று சொன்னார்கள். அது போகாமல் நின்று கொண்டிருந்தது. மீண்டும் சொன்னார்கள், அப்படியே நின்று கொண்டிருந்தது. இப்பொழுது கோபமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஷைத்தானே உள்ளே போ என்று சொன்னார்கள். இப்பொழுது கழுதை வேகமாக உள்ளே சென்று விட்டன. கப்பலிலே மக்கள் மிருகங்கள் அனைத்தும் ஏற்றப்பட்டு விட்டனவா என்பதை பரிசோதித்துக் கொண்டு அப்படியே வருகிற பொழுது, மிருகங்கள் இருக்கிற அந்த தட்டிலே ஷைத்தானும் இருந்தான். நபி நூஹுல்லா கேட்டார்கள், உன்னை யார் உள்ளே விட்டது, நீ எப்படி ஏறினாய் என்று கேட்ட பொழுது ஷைத்தான் சொன்னான், நீங்கள் தானே என்னை ஏறச் சொன்னீர்கள், நான் ஏறினேன் என்று சொன்னான். நான் எப்போது சொன்னேன், ஆம், அந்த கழுதையுடைய வாலை பிடித்துக் கொண்டு உங்கள் கண்களுக்கு தெரியாமல் நான் மறைந்திருந்தேன், ஆனால் அந்த கழுதையுடைய வாலை பிடித்து இழுத்துக் கொண்டிருந்தேன், நான் வாலை பிடித்து இழுத்ததால் தான் கழுதை உள்ளே செல்ல முடியாமல் வாசலிலே தடுமாறிக் கொண்டிருந்தது, கழுதையை நீங்கள் கண்டீர்கள், என்னை நீங்கள் காணவில்லை, நான் மறைந்திருந்ததால், ஆகவே நீங்கள் அந்த கழுதையை ஏறச் சொன்னீர்கள், அது உள்ளே செல்லாமல் வாசலிலே நின்றது, நீங்கள் ஆத்திரப்பட்டு சொன்னீர்கள், ஷைத்தானே உள்ளே ஹோ என்று சொன்னீர்கள், உடனே என்னை நோக்கி நீங்கள் சொன்னது ஷைத்தானே உள்ளே ஹோ என்று உடனே உள்ளே வந்து விட்டேன். இப்போது நபி நூஹுல்லா பார்த்தார்கள், சரி, இவரை இப்படியே விட்டுவிட வேண்டியதுதான், இவன் இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்ற இறைவனுடைய நாட்டம் இருந்திருக்கிறது, ஆகவேதான் அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, அதை கொண்டு உள்ளே வந்திருக்கிறான் என்று அவனை அப்படியே விட்டுவிட்டார்கள். கப்பல் புறப்பட்டது, கீழிருந்து தண்ணீர் கொப்பளிக்க ஆரம்பித்தன. அருமையானவர்களே, சிரியாவில் இருக்கிறது அந்த இடம், எந்த இடத்திலிருந்து முதன் முதலாக தண்ணீர் வெளியே கிளம்பியதோ அந்த இடம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடுப்பு கூட்டி சமையலுக்காக வேண்டி பயன்படுத்துவதற்கு அடுப்பு கூட்டினார்களே, அந்த அடுப்பில் இருந்துதான் முதன் முதலாக தண்ணீர் மேல் நோக்கி வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அடுப்பு இன்றும் அந்த சிரியாவிலே ஒரு பகுதியிலே மிக பிரம்மாண்டமான கிரவுண்டில் மைதானத்திலே அங்கே இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து தான் தண்ணீர் முதன் முதலாக வெளியே கொப்பளிக்க ஆரம்பித்தது, விண்ணிலிருந்து மழை பொழிய ஆரம்பித்தது, நாடு முழுக்க இருக்கிற நீரூற்றுக்களெல்லாம் மேல் நோக்கி கிளம்பி உலகத்தை நிரப்பிக் கொண்டிருந்தன, விண்ணில் இருக்கின்ற மலைகளெல்லாம் கீழ் நோக்கி வந்து உலகத்தை மூழ்கடித்துக் கொண்டிருந்தன. இந்த நிலை ஏற்பட்ட மாத்திரத்திலே இப்பொழுது கப்பல் மிதக்க ஆரம்பித்தது. ரஜபு மாதத்திலே ஏற்பட்ட இந்த பயணம்
முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் தான் நிறைவு பெற்றது. அதுவரை ஆறு மாத காலம் இந்த கப்பல் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டே வந்தது. உலகம் முழுவதும் இந்த கப்பல் அப்படியே, ஏனென்றால் உலகம் முழுவதும் நீர் நிரம்பி கிடந்தது. வீடுகளும் இல்லை, காடுகளும் இல்லை, மலைகளும் இல்லை, மடுவுகளும் இல்லை, தோட்டங்களும் இல்லை, துறவுகளும் இல்லை, எல்லாம் அழிந்து போயின. எங்கு பார்த்தாலும் தண்ணீர் காடு, வெறும் கடல் போன்று காட்சி அளித்தன. தண்ணீர் மட்டுமே தெரிந்தன, வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. அந்த நூஹ் நபியுடைய கப்பலில் இருந்த உயிர்களை தவிர எல்லா உயிர்களும் அழிக்கப்பட்டு விட்டன. இப்போது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் இருக்கிறார்கள். அப்படி கப்பலிலே இருக்கின்ற பொழுது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரெண்டு கட்டளையிட்டார்கள். எதுவெல்லாம் என்று சொன்னால், இந்த கப்பலிலே இருக்கிற பொழுது எந்த மனிதனும் அல்லது எந்த மிருகங்களும் யாருமே இந்த கப்பலில் இருக்கின்ற பொழுது ஆண் பெண்ணோடு இணையக்கூடாது, உடல் உறவு என்பது கூடாது. கப்பலில் இருக்கிற பொழுது ஆணும் பெண்ணும், கணவனும் மனைவியும் இணைதல் கூடாது என்று தடுத்திருந்தார்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். மற்றொன்று, அவர்கள் நோன்பிருக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தார்கள். இந்த நிலையை ஷைத்தான் துச்சமாக இதை கொண்டு மக்களை சோதிக்க ஆரம்பித்தார். அதன் துவக்கமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் மூவர், பிரசித்தி பெற்றவர்கள் மூவர், ஒன்று ஷாம் என்பவர், இன்னொருவர் ஹாம் என்பவர், இன்னொருவர் யாபிஸ் என்பவர். ஷாமுடைய சந்ததிகள் தான், அரபகத்திலே வாழுகின்ற அரபிகள் எல்லாம் ஷாமுடைய சந்ததிகள். ஹாமுடைய சந்ததிகள் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வாழுகின்ற நீக்ரோக்கள் அனைவருமே, ஹவசிகள் அனைவருமே ஹாமுடைய சந்ததிகள். யாபிஸுடைய சந்ததிகள் தான் நாம் எல்லாம், ஏனைய நாடுகளில் வசிக்கின்ற மக்கள் அனைவருமே யாபிஸுடைய சந்ததிகளாக இருப்பார்கள். இப்போது செய்தி என்ன என்று சொன்னால், ஷைத்தானுடைய இந்த கெட்ட நிலைகளை மனதிலே கொண்டு அவன் சொல்படி கேளாமல் ஒதுங்கி கொண்டார்கள் ஷாமும் யாபிஸும். ஆனால் ஹாம் என்று சொல்லுகின்ற நம்முடைய அன்றைய சகோதரர் அந்த ஷைத்தானுடைய சொல்லுக்கு ஆட்பட்டார்கள். ஷைத்தான் சொன்னா, உன்னுடைய மனைவி தானே, உன் மனைவியோடு நீ சேருவதற்கு யாரை கேட்க வேண்டும், உனக்கு சொந்தமான ஒன்று தானே, உன் தந்தை இருக்கிறார், நீ அதை பற்றி கவலைப்படாதே, நீ உன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக இரு, யாருக்கு தெரிய போகிறது என்று அவருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி அந்த தவறு, அந்த நிலை, அந்த செயல் கப்பலுக்குள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அவன் அதற்கு மாறு செய்யுமாறு ஏவினான். ஷைத்தானுடைய தூண்டுதல் என்ன, உலகத்தில் இருந்தாலும் சரி, மண்ணிலே இருந்தாலும், கடலிலே திடலிலே எங்கிருந்தாலும் மனிதர்களை வழிகெடுப்பது தான் அவனுடைய வேலை. கப்பலுக்குள் இருக்கின்ற ஷைத்தான் நபியுடைய சொல்லுக்கு மாறு செய்யுமாறு அவருடைய மகனையே தூண்டினான். இப்பொழுது ஹாம் என்று சொல்லுகின்ற அந்த மகன் தன் மனைவியோடு இணைந்தார். மறுநாள் பொழுது அவர்களுக்கு, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டு விட்டன, வானவர் மூலமாக அறிவிக்கப்பட்டு விட்டன. இப்பொழுது ஆத்திரம் கொண்ட நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கப்பலில் இருக்கின்ற பொழுது இது போன்ற நிலைகளை நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது என்று நான் சொல்லியிருந்தும் ஹாம் நீ நடந்து கொண்டாய் தவறான முறையிலே, என் சொல்லை புறக்கணித்ததால் நான் உன்னை சபிக்கிறேன். எப்படி, நீயும் உனது சந்ததிகளும் கருப்பு நிறமுடைய மக்களாக மாறிவிடுவீர்களாக என்று சபித்தார்கள். நீங்கள் எல்லாம் கருப்பாக போயிருங்க, கருப்பர்களாக போய்விடுவீர்கள் என்று சபித்தார்கள். மற்றொன்று சொன்னார்கள், அந்த கருப்பு நிறத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய தலை ரோமங்கள் உங்களுடைய பிடரியை கடக்காது. அப்படின்னா என்ன, அவருடைய ரோமங்கள், தலை ரோமங்கள் எல்லாம் சுருள் சுருளாக அப்படியே சுருண்டு கொண்டிருக்குமே தவிர, அதை நீட்டி இழுத்து பிடித்தால் அது கீழ் நோக்கி இடுப்பு வரை கூட வரும், ஆனால் விட்டுவிட்டால் உடனடியாக சுருண்டு கொண்டு தலையில் சுருளாகிவிடுமே தவிர கீழ் நோக்கி தொங்காது. ஆக கருப்பு நிறமுடையவர்களாக மாறுவதற்கும் முடிகள் கழுத்தை கடக்காமல் இருக்க வேண்டும் என்றும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபித்தார்கள் ஹாமை. அதனால்தான் ஹாமுடைய சந்ததிகள் எல்லாம் கருப்பர்களாக, நீக்ரோக்களாக ஆப்பிரிக்கா கண்டம் போன்ற இடங்களிலே அவர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது அவர்கள் நிறமாற்றத்திற்கு இதுதான் அசல் காரணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இப்பொழுது கப்பல் சுற்றி வருகிறது, உலகம் முழுவதும் சுற்றி வருகிறது. ஆறு மாத காலமாக
அந்த வெள்ளத்தை சுற்றி வருகிறது. குறிப்பிட்ட ஒரு இடத்திலே கப்பல் 7 முறை வலம் வந்தது. இப்பொழுது விளங்கி கொண்டார்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இப்பொழுது கப்பல் கஅபத்துல்லாவிலே சந்தித்து விட்டது. கஅபாவை இப்பொழுது கப்பல் தவாம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த இடத்தை 7 முறை வலம் வருகிறது என்று சொன்னால், இப்பொழுது கஅபத்துல்லா இருக்கின்ற இடத்திலே தான் கப்பல் நின்று தவாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை விளங்கி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று தல்பியாவை அவர்கள் முழங்க ஆரம்பித்தார்கள். அதன் பின்பு அங்கிருந்து கப்பல் நகர்ந்து மற்ற இடங்களுக்கு சென்றன. இறுதியாக முஹர்ரம் மாதம் ஆஷுராவுடைய 10ஆம் நாள் இந்த கப்பல் ஜூதி மலை மீது தரை தட்டி நின்றது. அதுவரை பயணித்துக் கொண்டிருந்த கப்பல் இப்பொழுது ஜூதி மலை மீது தரை தட்டி நின்றது. அருமையானவர்களே, இப்படி தரை தட்டி ஜூதி மலையில் நிற்பதற்கு என்ன காரணம்? எத்தனையோ மலைகள் இருந்தும் அந்த மலையில் அது நிற்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இன்றிருக்கின்ற கஅபத்துல்லாவை கட்டுவதற்கு 6 மலைகளிலிருந்து கற்கள் எடுத்து வரப்படும். 6 மலைகளிலிருந்து கற்கள் எடுத்து வரப்பட்டு இந்த கஅபத்துல்லா கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே பின்னொரு காலத்தில் கஅபத்துல்லாவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுகின்ற பொழுது இந்த ஜூதி மலையிலிருந்து அந்த கற்கள் எடுக்கப்பட வேண்டிய நிலை இருப்பதால் அந்த மலைக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கும் முகமாக அந்த ஜூதி மலை மீது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த கப்பலை கொண்டு வந்து நிறுத்தினார். இப்பொழுது அந்த கப்பல் நின்ற பொழுது அதே ஆஷுராவுடைய 10ஆவது நாளிலேதான் அங்கிருந்து வெளிவர வேண்டும். 6 மாத காலமாக கப்பலுக்குள் சிறைப்பட்டு கிடந்ததை போன்று தங்கி இருந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் எல்லாம் வேகமாக கப்பல் இருந்து வெளியே வருவதற்கு துடியாய் துடித்து கொண்டிருந்தார்கள், நோன்போடும் இருந்தார்கள். இப்பொழுது கப்பலிலிருந்து வெளியே வருவதற்கு அனுமதி கிடைத்தது. அவர்கள் 6 மாத கால பயணம் முடிந்து சோதனையை கடந்து உலகமெல்லாம் அழிந்த நிலையிலும் தாங்கள் உயிர் காப்பாற்றப்பட்டு அந்த ஜூதி மலையுடைய அடிவாரத்திலே அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய உம்மத்துக்களோடு கரை இறங்கிய மண் மீது கால் பதித்த நாள் இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10ஆவது நாள் ஆஷுராவுடைய தினம். ஆகவே இதுவும் அந்த நாளிலே தான் நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அதற்கு அடுத்தபடியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஆஷுராவிற்கும் என்ன சம்பந்தம் என்றால், உண்டு என்ன சம்பந்தம் அருமையானவர்களே? நம்ருத் என்று சொல்லுகின்ற கொடியவன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடுமையாக எதிர்த்தான், நபி என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தான், புறக்கணித்தான். அவர்களுக்கு எத்துணை துன்பங்கள் தர முடியுமோ அத்தனையும் தந்து அவர்களை அவன் புறக்கணித்தான். அவர்களுக்கு தாங்கண்ணாத வருத்தத்தை கொடுத்து அவர்களை சங்கடத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தான் நம்ருத் என்று சொல்லுகின்ற கொடியவன். அவன் தன்னையே இறைவன் என்று சொல்லிக்கொண்டு திரிகின்ற நிலையில் அவனுடைய தன்மைகள் அமைந்திருந்தன. இறுதியாக ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இனி விட்டு வைக்கக்கூடாது, அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு மக்களை எல்லாம் இஸ்லாத்தின்பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உயிரோடு இருந்தால் நம்முடைய குடிகள் எல்லாம் நம்முடைய மக்கள் எல்லாம் இஸ்லாமியர்களாக மாறிவிடுவார்களோ என்று அச்சப்பட்ட அந்த நம்ருத் என்ற கொடியவன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்றுவிட திட்டம் போட்டு அதற்குரிய காரியங்களை நகர்த்த ஆரம்பித்தான். மிக பிரம்மண்டமான நிலையிலே 3 மாதங்களுக்கு மேலாக மக்களிடத்திலே சொல்லி காடுகளில் உள்ள மரங்களையெல்லாம் வெட்டி கொண்டு வந்து மலை போன்று குவிக்க செய்தான். அதற்கு பின்பு அதிலே தீ வைத்தான். தீ கொழுந்து விட்டறிந்தது. அதனுடைய வேகம் மேலே பல தூரத்திற்கு மேலே மிக மிக உயரத்திலே பறக்கின்ற பறவைகள் கூட இந்த தீயுடைய வேகம் அதற்கு மேலே பறக்கின்ற பொழுது இந்த தீயுடைய வேகம் தாழாமல் உள்ளே விழுந்துவிடும். அந்த அளவுக்கு விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு தீக்கங்குகள் அவை தலைவிரித்தாடின. அவ்வளவு உயரமாக தீ ஊரே பற்றி கொண்டதோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு மிக பிரம்மாண்டமான முறையிலே விறகுகளை கொண்டு வந்து கொட்டி அந்த தீக்குண்டத்தை ஏற்படுத்தினான் நம்ரூத். இந்நிலையிலே தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்து ஒரு உயரமான இடத்திலே வைத்து அங்கிருந்து அவர்களை தூக்கி அந்த தீக்குண்டத்திலே எரிந்து விடுங்கள்,
இத்தோடு இவர் ஒளிந்து விடட்டும், இவர் இனி உலகில் வாழக்கூடாது என்று சொல்லி இப்ராஹிம் நபியுல்லா அவர்களை உயரமான ஒரு இடத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டது. அந்த தீக்குண்டத்திற்கு உள்ளே அவர்களை தூக்கி வீசப்பட்டது. குல் நாரு கூனி பர்தம் வசலாமா. அருள்மறையிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அருமையானவர்களே, எப்பொழுதுமே அல்லாஹு ஜல்லஷானு நேரடியாக படைப்பினங்களோடு பேசுவது கிடையாது. எது சொன்னாலும் ஜிப்ரயில் இடத்திலே சொல்லுவான், ஜிப்ரயில் வந்துதான் நபிமார்கள் இடத்தில் சொல்வதை நபிமார்கள் இடத்தில், ரசூல்மார்கள் இடத்தில் சொல்வதை ரசூல்மார்கள் இடத்தில், யார் யாருக்கு சொல்ல வேண்டும் என்று தனக்கு பணிக்கப்பட்டதோ அவர்களிடத்திலே செய்தியை வழங்குகின்றவர்களாக ஜிப்ரயில் இருந்தார்களே தவிர, இறைவன் நேரடியாக தன்னுடைய ஹல்குகளிடத்திலே படைப்பினங்களிடத்திலே பேசுவதில்லை. ஆனால் இப்பொழுது நேரடியாக பேசுகிறான், நெருப்பை பார்த்து பேசுகிறான். குல் நாரோ கூனி பரதம் வசலாமா, நெருப்பே நீ குளிர்ந்து விடு, எனது ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்டு விட்டன. நெருப்பு குண்டத்தை நோக்கி அவருடைய உடல் வந்து கொண்டிருக்கிறது. அவரை கரித்து விடாதே, அவரை தீத்து விடாதே, சுட்டு விடாதே. என்னுடைய ஹலீல் அவர் உனக்குள் வருகிறார். நீ அவர் உள்ளே வந்ததும், வெளியே பார்வைக்கு எரிகின்ற நெருப்பாக இருந்தாலும் அவர் உள்ளே வந்து விழுந்ததும் அவருக்கு நீ குளிர்மிகுந்த சோலையாக மாறிவிடு. பர்தம் வசலாமா, உடல் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு குளிர்ச்சியான பூந்தோட்டமாக, ரவுலத்துல் ஜன்னா பூந்தோட்டமாக, சொர்க்கத்து பூங்காவனமாக நீ மாறிவிடு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆணையிட்டான். அதுபோன்றே நடந்தது. அருமையானவர்களே, இப்படி தீக்குண்டத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எரியப்பட்டதும் பாதுகாக்கப்பட்டதும் இந்த ஆஷ்ராவுடைய நாளிலே தான், முஹர்ரம் 10 ஆஷ்ராவுடைய நாளிலே தான் இது நடந்தது என்பதை நீங்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அருள்மிக்கவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், தௌராத் என்ற வேதத்தை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்திய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இறைவனோடு உரையாடிய அற்புதம் ஆற்றலை பெற்றிருந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் வாழ்வில் இதே முஹர்ரம் மாதத்திலே 10வது தினத்திலே ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அது என்ன என்றால், இவர்களை எதிர்த்தவன் ஃபிரௌன் என்று சொல்லுகின்ற கொடுங்கோல் மன்னன், மிஸ்ரிலே எகிப்திலே அவர் மன்னராக இருந்தான். எகிப்து தான் அவனுடைய நாடு, அவர் மன்னராக இருந்தான் அந்த ஃபிரௌன் என்று சொல்லுகின்ற கொடுங்கோலன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரம வைரியாக நினைத்து அவர்களுடைய உயிரை போக்கி விட வேண்டும், கொன்று விட வேண்டும் என்று அவன் எத்தனையோ முறை திட்டம் தீட்டினான். எதுவும் அவனால் நிறைவு செய்ய முடியவில்லை. மாறாக இனி இவர்களை வைத்திருந்தால் அனைவரையும் இஸ்லாத்திலே கொண்டு வந்து விடுவாரோ என்று கடுமையான வேதனைகளை, சோதனைகளை தன்னுடைய படைகளை கொண்டு அவர்களுக்கு ஏற்படுத்தினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிப்தியர்களுடைய கடுமையான அந்த சோதனையிலிருந்து தப்பித்து தன்னை சார்ந்திருக்கின்ற அந்த நண்பர்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு நாள் நிர்ணயித்தார்கள், அந்த நாள் வந்தது. தன்னுடைய கௌமுகளையும் அழைத்து கொண்டு அப்படியே வெளியேறிவிட வேண்டும் என்று கடற்கரை நோக்கி வந்தார்கள். கடலை நோக்கி வருகின்ற பொழுது அவர்களுக்கு கடல் எந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று இரவிலே வழி தெரியாமல் தடுமாறினார்கள். தடுமாற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கனவிலே தோன்றி சொல்லி இருந்தார்கள், நீங்கள் இந்த நாட்டிலிருந்து ஒரு நாள் வெளியேற வேண்டி வரும். அப்படி வெளியேறுகின்ற பொழுது என்னுடைய ஜனாசாவை எடுத்து சென்று விட வேண்டும், இந்த நாட்டிலே வைத்திருக்க வேண்டாம், என்னுடைய ஜனாசாவை எடுத்து கொண்டு சென்று விடுங்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் கனவின் மூலமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இப்போது அந்த காரியத்தை ஒருவர் ஞாபகம் ஓட்டினார், இதுபோன்று ஒரு கனவு கண்டதாக நீங்கள் சொன்னீர்கள் எங்களிடத்திலே, செல்லுகின்ற பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலை எடுத்து செல்ல வேண்டும் என்றும் நீங்கள் சொன்னீர்கள். அதை நீங்கள் மறந்து விட்டதால் தான், நாங்கள் எண்ணுகிறோம் அதை மறந்து விட்டதால் தான் உங்களுக்கு கடலுக்கு சென்றடைகின்ற அந்த இடம் தெரியாமல் நீங்கள் தவிக்கிறீர்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோம் என்று சொன்ன உடனே அவர்களுக்கு ஞாபகம் வந்தது,
நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரறைக்கு சென்று அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு அதன் பின்பாக கடற்கரை வந்தார்கள். கடலோரமாக நின்றார்கள். நின்று கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட துவாக்கள் விசேஷமானவை இருக்கிறது அல்லவா? அதை கொண்டு அல்லாஹ்வை அழைத்தார்கள். ரப்பே நாயனே, இந்த ஃபிரௌனுடைய நிலைகளிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடு யா அல்லாஹ். அவனை விட்டும் என்னையும் என்னுடைய நண்பர்களையும் நீ காப்பாற்றிக் கொடு யா அல்லாஹ் என்று அவர்கள் நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் துவா செய்த மாத்திரத்திலே அல்லாஹு சொன்னான், நபி மூசாவே, உங்கள் கரத்தில் இருக்கின்ற அசாவை கொண்டு கடல் தண்ணீர் மீது அடியுங்கள். அது 10 வழிகள் அதிலே தோன்றும். நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வழியாக நடந்து மறுகரைக்கு சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இப்பொழுது நபி மூசா அலைஹி ஸலாம் தட்டினார்கள். கடல் பிளந்து வழிவிட்டது. ஆகவே அந்த வழிகளில் வழியாக கீழே இறங்கி நடக்க ஆரம்பித்தார்கள். மறுகரைக்கு சென்று விட வேண்டும் என்று வேகமாக நடக்க ஆரம்பித்தார்கள். இவர்கள் கடலுக்குள் இறங்கிய அந்த ஒரு சில நிமிடங்களிலே ஃபிரௌனுடைய படைகள் துரத்தி கொண்டு வந்து விட்டார்கள். கடற்கரையினுடைய அந்த ஓரத்தில் இவர்கள் நிற்கிற பொழுது மூசா நபியுடைய படைகள் அவருடைய நண்பர்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ கடலுக்குள் இறங்கவா வேண்டாமா என்ற பயத்திலே ஃபிரௌன் நின்று கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், தான் இறைவன் அல்ல. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிற அந்த அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தான் இறைவன், தான் இறைவன் அல்ல. இந்த மக்களை நான் தான் இறைவன் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறேன் என்பது அவன் விளங்கியிருக்கிறான். ஆகவே அவன் பயப்பட்டான், அச்சப்பட்டான். கடல் பிளப்பதென்றால் இது எவ்வளவு பெரிய அதிசயம்! கடல் பிளக்குமா? ஓடிக்கொண்டிருந்த அந்த கடல் நீரோட்டம் அப்படியே ஸ்தம்பித்து நின்று வழிவிட்டதே, கடல்கள் பிளந்து நடப்பதற்கு வழி கொடுக்கிறது என்று சொன்னால் இது ரப்புடைய மூசா நபியுடைய இறைவனுடைய வேலையாகத்தான் இருக்கும். நாம் உள்ளே சென்றால் மாட்டிக்கொள்வோமோ என்று அச்சப்பட்டு அவன் வந்த அந்த பெண் குதிரையிலே அப்படியே அவன் நின்று கொண்டிருந்தான். அந்த ஆண் குதிரையில் அவன் அப்படியே நின்று கொண்டிருந்தான். உள்ளே செல்லாமல் கடற்கரை ஓரமாக நிற்கிறான். அவனுக்கு பின்னால் அவனுடைய படைகள் கிப்திகள் ஆயிரக்கணக்கில் நிற்கிறார்கள். ஏனென்றால் மன்னர் கடலுக்குள் இறங்கினால் தானே நாம் இறங்க முடியும். விரட்டி கொண்டு வந்தவர் கடற்கரையிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார், உள்ளே இறங்காமல் நிற்கிறார். அவர் இறங்காத பொழுது நாம் எப்படி கடலுக்குள் இறங்குவது என்று ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் கரையிலே நின்று கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேதான் இவன் இறங்காமல் திரும்பி விடுவானோ என்று நினைத்த மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடனே ஒரு பெண் குதிரையில், அற்புதமான அழகு நிறைந்த ஒரு பெண் குதிரையிலே அமர்ந்து அவருடைய சிப்பாய்களை போன்று, யார் நம் ஃபிரௌனுடைய சிப்பாய்கள் என்ன உடை உடுத்தியிருப்பார்களோ அதுபோன்ற உடையை உடுத்தி கொண்டு ஒரு பெண் குதிரையிலே ஏறி அமர்ந்து வேகமாக ஃபிரௌனுடைய ஆண் குதிரையை கடந்து அந்த பெண் குதிரை முன்னே சென்றது. முன்னே சென்ற மாத்திரத்திலே ஃபிரௌன் அமர்ந்திருந்த அந்த ஆண் குதிரை இந்த பெண் குதிரையை பார்த்த உடனே, அந்த பெண் குதிரையை பார்த்த நிலையில் இது மோகம் கொண்டு அப்படியே அதற்கு பின்னால் ஓட ஆரம்பித்தது. இவன் எவ்வளவோ தடுத்து நிறுத்தி பார்த்தான். கடலுக்குள் நம்முடைய குதிரை இறங்கிவிடக்கூடாது என்று அந்த லகானை பிடித்து இழுத்து அந்த குதிரையை நிறுத்த முற்பட்டான். குதிரை நிற்கவில்லை. முன்னால் செல்கின்ற அந்த பெண் குதிரையை கண்ட மாத்திரத்திலே ஃபிரௌன் அமர்ந்திருந்த இந்த ஆண் குதிரை அந்த பெண் குதிரையை விரட்டி கொண்டு உள்ளே இறங்கியது. பின்னால் நின்ற மக்களெல்லாம் பார்த்தார்கள், நாம் கடவுளாக மதிக்கின்ற ஃபிரௌனே கடலுக்குள் இறங்கிவிட்டார், இனி நாம் எப்படி தாமதிப்பது என்று அந்த படைகள் முழுக்க அத்துணை நபர்களும் ஒருவர் பாக்கி இல்லாமல் கடலுக்குள் இறங்கினார்கள். கடலுக்குள் இறங்கி அந்த நேரத்திலே இவர்கள் வேகமாக விரட்டி கொண்டு செல்ல இவர்கள் கடலுடைய ஓரப்பகுதியில் இருக்கிற பொழுது அவர்கள் சென்டரில் இருந்தார்கள் நபி மூசா நபியுல்லாவுடைய படைகள். இப்பொழுது மூசா நபியுல்லாவுடைய நண்பர்கள் அந்த கடலை கடந்து முடித்து கரையேறுகிற அந்த நேரத்திலே ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் கடலுடைய நடுவிலே நின்றார்கள். கடலுடைய நடுப்பகுதியை கடந்து கொண்டிருந்தார்கள். மூசா நபியோ கடலுடைய பகுதியை கடந்து கரையேறிவிட்டார்கள். இப்போ அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த கடலை நிரப்பி விட்டான்.
ஒதுங்கி இருந்த தண்ணீர் ஒன்று சேர்ந்து கொண்டது. விலகி வழி கொடுத்த தண்ணீர், அந்த கடல் நீர் இப்பொழுது ஒன்றாக இணைந்துவிட்ட காரணத்தினால், கடல் இணைந்ததால் கடலுக்குள் இருந்த அத்துணை நபர்களுமே மடிந்து போனார்கள். அருமையானவர்களே, இந்த நாள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை பிளந்து கடல் வழி கொடுத்து கரை வந்து சேர்ந்தார்களே, இந்த நாள் எப்பொழுது என்றால் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷுராவுடைய நாளிலேதான். இன்னொரு வகை செய்தி என்ன என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா சென்ற பின்பு மதினா வாசிகளை கவனித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே யூதர்கள் அதிகம் இருந்தார்கள். அப்பொழுது அந்த யூதர்கள் இதே முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளிலே நோன்பு இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். அவர்களை அழைத்து விளக்கம் கேட்டார்கள், இன்று நீங்கள் நோன்பு இருப்பதற்கு என்ன காரணம் என்று. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இன்று எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடல் பிளந்து தன்னுடைய படைகளை எல்லாம் தன்னை பின்பற்றியோர்களை எல்லாம் அங்கிருந்து அழைத்து கொண்டு பத்திரமாக கரை சேர்ந்து எங்களை காப்பாற்றிய தினம் இது, ஆகவேதான் நாங்கள் இதற்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக நோன்பு இருக்கிறோம் என்று அந்த மக்கள் சொல்ல, அந்த வாசகத்தை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவியுற்றார்கள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அருமையானவர்களே, என்னுடைய சஹாபாக்களே, நீங்களும் நோன்பிருங்கள். நபி மூசா நபியுல்லா யூதர்களுக்கு எவ்வளவு உரிமையுடையவர்களோ அதைவிட அதிகம் அதிகமான உரிமை எங்களுக்கு உண்டு. எங்களுக்கு அவர்கள் உரிமையுடையவர்கள். ஆகவே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நினைவாக கடல் பிளந்து கரை வந்து சேர்ந்த நாளை முன்னிட்டு அவர்களை பின்பற்றியவர் ஒரு நாள் நோன்பிருக்கிறார்கள். முஹர்ரம் 10 நாம் 9 இரண்டு தினங்கள் நோன்பிருக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு அறிவுறுத்தினார்கள். அருமையானவர்களே, முஹர்ரம் மாதத்துடைய பிறை 9 நோன்பிருப்பது சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை சஹாபாக்களுக்கு வலியுறுத்தினார்கள். முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு வச்சிருக்கீங்களா, முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு வையுங்க அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் அவர்களை ஏவியதுண்டு. ஆகவேதான் இந்த முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு ரமலானுக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் பெற்றது. ரமலானுடைய நோன்பு நமக்கு கடமையாவதற்கு முன்பாக இந்த முஹர்ரம் மாதத்துடைய ஆஷுராவுடைய நோன்புதான் கடமை போன்றிருந்தது, சுன்னத்தாக இருந்தது. ஆகவேதான் அருமையானவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் ஆஷுராவுடைய தினத்திலே, அதுவும் பிறை 9 இரண்டு தினங்களும் நோன்பு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த 10வது இரவிலே பிறை 9 வருகிற வியாழக்கிழமை இரவு விடிந்தால் வெள்ளிக்கிழமை அன்றைய இரவிலே தான், அதுதான் ஆஷுராவுடைய இரவு. அந்த இரவிலே நாம் நின்று வணங்கி துவா செய்தவர்களாக, திக்ரு செய்தவர்களாக, வல்லவனை வணங்கி வழிபட்டவர்களாக, அழுது இறஞ்சியவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இம்மை மறுமை ஈருலகிலும் நமக்கு நல்லருள் பாலிப்பார். அருமையானவர்களே, இதனை தொடர்ந்து நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அதற்கு பின்பு அவர்களுக்கு அதிலிருந்து வெகுமதி கிடைத்தது. அதற்கு பின்பாக அருமையானவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஆட்சி பறிபோய் அதற்கு பின்பாக அவர்களுக்கு அந்த ஆட்சி பீடம் திரும்ப கிடைத்தது. அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அருமையானவர்களே, எத்தனையோ சிலைகள், எத்தனையோ நிகழ்வுகள் எல்லாம் இந்த நேரத்திலே தான், இந்த ஆஷுராவுடைய தினத்திலே தான் நடந்திருக்கின்றன. அதற்கு பின்பு வருகிற பொழுது, அருமையானவர்களே, நாமெல்லாம் தெரியும் ஹுசைன் ரலியல்லாஹுடைய கர்பலாவுடைய நிலை. இதே முஹர்ரம் மாதம் 10வது நாள் ஆஷுராவுடைய தினத்திலே தான் கர்பலா யுத்தம் நடந்தது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதானதும் இந்த நாளிலே தான். அருமையானவர்களே, இது போன்று 10 நிகழ்வுகள், மிக அற்புதமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. எஞ்சிய அந்த 4 நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியிலே நாம் பார்ப்போம். இதுவரை ஆஷுராவுடைய தினத்திலே நடந்த நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி உங்களுக்கு நாம் அறிவித்திருக்கிறோம். இந்த நிகழ்வுகளை மனதிலே கொண்டு
இனி சொல்ல இருக்கின்ற நிகழ்வுகளையும் நீங்கள் செவிமடுத்து இவைகளை மனதிலே கொண்டவர்களாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நர்பாக்கியமுள்ள சீதேவிகளாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்வானாக. மேலும் இந்த ஹிஜ்ரா 1437 இந்த வருடம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம் அனைவருக்கும் அல்லாஹ் நீடிய ஆயுளும் நிறைந்த செல்வமும் நோய் நொடியற்ற வாழ்வும் பெற்று அருள் நிறைந்தவர்களாக அமல் நிறைந்தவர்களாக பொருள் நிறைந்தவர்களாக புண்ணியம் கண்ணியம் நிறைந்த சீமான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்ய வேண்டும் என்று நாம் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே துவா செய்வோம். அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்று இஸ்லாமியர்கள் பலவிதமான இன்னல்கள் இடுக்கண்கள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்ட நஷ்டங்கள் பல நிகழ்வுகளிலே சஞ்சலமடைந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்கள் எங்கெல்லாம் சிரமப்படுகிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ சோதிக்கப்படுகிறார்களோ அவருடைய சோதனைகளையும் வேதனைகளையும் யாழ்லா நீக்கி அவர்களும் நலமோடும் வளமோடும் நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழுகின்ற வாழ்க்கையின் தன்மையை இந்த ஆஷுராவுடைய தினத்தை கொண்டு இந்த சிறப்புகளை கொண்டு அவர்களுக்கும் வழங்கு யாழ்லாம். எங்கிருந்தாலும் அவர்கள் உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ கிருபை செய்யலாம். ஜாதி மத பேதமின்றி எல்லா மக்களும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து சகோதரர்களை போன்று அமைதியாக வாழுகின்ற நல்ல வாழ்க்கையை உலகம் முழுவதும் வாழுகின்ற மக்கள் அனைவருக்கும் நர்பாக்கியத்தை கொடு யாழ்லாம். எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை செய்யலாம். எல்லா மக்களுக்கும் ஹிதாயத் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான வழியை அவர்களுக்கு திறந்து கொடு யாழ்லாம். நாங்கள் பிற மக்களோடு அன்போடு இருப்பதை போன்று எங்கள் மீதும் அனைத்து மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் அன்போடும் நேசமோடும் இருக்க வல்லவா அருள் மாலித்திடு யாழ்லா. ஃபதுகுரூ நீ அது குறுக்கும் வஷ்குரூலீ வலா தக்குரூ. ரஹ்மானே, நாங்கள் உன்னை நினைந்தவர்களாக வாழுகிறோம். எங்களை நீ நினைந்து எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடு யாழ்லா. எங்களுடைய எண்ணங்களை கபூல் செய்து கொடு யாழ்லா. இந்த அற்புதமான அந்த ஆஷுராவுடைய தினத்தில் எங்களுடைய துவாக்களையும் நீ கபூல் செய்து எல்லா மக்களும் நிம்மதியோடும் அமைதியோடும் மன நிறைவோடும் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் வாழ்வதற்கு அருள்பாலித்திடு யா அல்லாஹ். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக மகாசிதனா வஸ்மஹலனா மாமல்லா யா வாசி அல் கரம். ரப்பனா தகப்பல் துவானா, ரப்பனா தகப்பல் நியாத்தனா, ربنا تقبل مرادنا انك انت السميع العليم وتب علينا يا ربنا يا مولانا انك انت التواب الرحيم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل